அன்பான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8 வகுப்பு L7 உரைநடை பகுதி. உரைநடை பகுதியில் ஒப்பற்ற ஓமை என்னும் உரைநடையை நாம் சென்ற 2 பாடங்களாக பாடவலைகளில் பார்த்தோம் அல்லவா. இப்போது உரைநடை பகுதியில் உள்ள வினாக்களுக்கான விடையளிக்கும் நேரம். பொருள் தர கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்து பிரித்தி எழுதுக மொழி புலமை. மொழி கூட்டல் புலமை. செங்கால் செம்மை கூட்டல் கால். வாழும் உயிர்க்கு வாழும் கூட்டல் உயிர்க்கு. கவியரசு கவி கூட்டல் அரசு. பிரித்தி எழுதுக. அடுத்தது சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய். நன்மை கூட்டல் நெறி நன்னெறி. மாறி கூட்டல் அண்ண மாறி அண்ண. மாறி என்ன எடுத்து கூட்டல் காட்டு எடுத்து காட்டு. எடுத்து காட்டு சேர்த்து எழுதுக. குருவினா உலகில் மக்கள் மொழியை எவ்வாறு பயன்படுத்துகின்றனர். உலகில் மக்கள் அனைவரும் தம் கருத்துக்களை வெளியிடவும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் மொழியை பயன்படுத்துகின்றனர். கருத்துக்களை சுவைப்படக் கூறுதலின் விருப்பங்களை பிற ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளியிடுதலினும் அனைவரின் வளராதல் வேண்டும். அத்திறன் படைத்தவரே உலகம் போற்றுகிறது. இதோட போது லைன் படைத்து பயன்படுத்துகின்றனர். அதோட கிட்ட 2வது வினா உவமை என்றால் என்ன. உவமை என்பது ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை ஒப்புமை தோன்ற கூறுவதாகும். ஒருவருடைய கூர்ந்து நோக்கறியும் ஆற்றலுக்கும் கற்பனை திறனுக்கும் மொழி புலமைக்கும் ஏற்ப அவரவர் உவமையை பயன்படுத்துவர். இது 2வது கேள்விக்கு பதில். 3 உவமை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைவன யாவை. உவமை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைவன 4 மொத்தம் 4 கூறுகள் சொன்னோம் இல்லையா. 3வது கேள்வி உவமை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைவன வினை பயன் வடிவம் நிறம் என்னும் 4 ஆகும். மூன்றாவது வினாவிற்கு விடை. 4வது வினா உவமையின் 4 கூறுகள் யாவை. உவமையின் 4 கூறுகள். ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு உவமைக்கும் பொழுது 4 கூறுகள் அமைகின்றன. அவை உவமை பொருள் உவம உருவு உவமைக்கும் பொருளுக்கும் உள்ள பொதுத்தன்மை என்பலாம். இது 4வது வினாவிற்கான விடை. அடுத்து விரிவான விடை பார்க்கலாம். விரிவான விடை விரிவான வினாக்களுக்கு விடை தருக பார்க்கலாம். உவமையின் சிறப்பை ஆசிரியர் எவ்வாறு விளக்குகிறார் பாருங்க. உவமை என்பது
ஒரு பொருளோடு மற்றொரு பொருளை ஒப்புமை தோன்ற கூறுவதாகும். ஒருவருடைய கூர்ந்து நோக்கறியும் ஆற்றலுக்கும் கற்பனைத்திறனுக்கும் மொழி புலமைக்கும் ஏற்பவே அவரவர் ஓமையை பயன்படுத்துவர். புலவர்களின் பரந்த புலமையை அழைப்பதற்குரிய கருவிகளுள் இந்த ஓமை சிறந்த கருவியாக பயன்பட்டது. புலவர்கள் கூறிய ஓமை சுவையில் ஈடுபட்டு அவர்களுள் சிலருக்கு அவர் சொன்ன ஓமையே பெயராக இட்டு வழங்கி வந்துள்ளனர் என்றால் அவ்வோமையின் சிறப்பினை அறிய வேறு சான்றும் வேண்டுமோ? இது முதல் நெடுவினா. நெடுவினா ஒன்று. இரண்டாவது கேள்வி, உவமை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த நான்கு கூறுகளை விரிவாக விளக்குக. உவமை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த நான்கு கூறுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வினை, பயன், வடிவம், நிறம், இவை தான் நான்கு கூறுகள். உவமை தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த நான்கு கூறுகள். நான்கு புலி, அது ஒவ்வொரு கூறையும் தனித்தனியாக விளக்கியிருக்கிறாங்களே, அதான் விளக்கமாக சொல்கிறாங்க. புலி போல பாய்ந்தான் என்னும் கூறும்போது பாய்தலாகிய தொழிலால் வந்த உவமை ஆதலால் இது வினை பற்றி வந்த உவமை எனப்படும். மாரியன வன்கை என்னும் உவமைக்கும் பொழுது மழையின் பயனாகிய விளையிலும் வளல்களின் கையின் பயனான பரிசல் பெற்ற பொருளும் ஒத்தனவாதலால் இது பயன் உவமம் எனப்பட்டது. பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன பவளக்கூர்வாய் நாராய் என்னும் பொழுது பனங்கிழங்கின் பிளந்தார் போல நாரையின் வாய் அமைந்துள்ளது என்று பொருள் தருவதால் இது வடிவம் ஆயிற்று, வடிவ ஓமை. செவ்வான் அன்ன மேனி என்ன வண்ணம் பற்றி ஓமை கூறுவதால் இது நிறம் பற்றி வந்த ஓமை. எனவே இந்த நான்கில் யாதேனும் ஒன்றை அடிப்படையாக கொன்று ஓமை தோன்றும். இது சிறுவினா நெடுவினா இரண்டு. மூன்று, நம் இன்ப துன்பங்களில் கண் எவ்வாறு பங்கேற்கிறது? கண்ணின் தன்மைகளை அறிந்து உவமையின் சிறப்பை உணர்வோம். பிற உறுப்புகள் எதற்கும் பிற உறுப்புகளில் எதற்கும் தீங்கு நேரினும் கண் அதனை கண்டு கலங்கும், நீர் வடித்து வருந்தும். இதனை மண்டு பிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு கழுழுமே கண் என்று நன்னறிப்பாடல் கூறுகிறது. துன்பத்தில் பங்கு கொண்டு வருந்துகிற கண் இன்பத்திலும் பங்கேற்று மகிழும். கழுத்து, கை, விரல் முதலிய உறுப்புகளில் நாம் அணியும் அணிகலன்களை கண்கள் பார்த்து பார்த்து மகிழ்கின்றன அளவா? நமக்கு கிடைக்கவில்லையே என எண்ணுவதும் இல்லை, ஏங்குவதும் இல்லை. கண்ணை போல் நாம் இன்பத் துன்பங்களில் பங்கேற்பவரை நமக்கு கண்ணானவர் என்று போற்றுவதில் தவறு இல்லை அல்லவா? உலகத்தில் நிகழ்ச்சிகளையும் பொருளையும் கண்டறிய உதவும் கண், அது போன்ற உலக செய்திகளை அறிந்து நமக்கு உண்மையினை எடுத்து கூறுபவர்களை கண் அணையர் என்று கூறுவதும் பொருந்தமாகும். இது மூணாவது நெடுவினா. நான்கு, கண் ஒருத்தி ஆகி இதனை ஆசிரியர் எவ்வாறு நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார்? உள்ளத்து அன்பினை உள்ளத்து அன்பினை கண்கள் காட்டும். அதுபோல உள்ளத்தில் தீய எண்ணம் தோன்றின் அதனை தெளிவாக உணர்த்துவதும் கண். அண்மை பார்வை, செய்மை பார்வை என்ற குறைபாடுகள் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய நாம் கண்ணாடி அணிகிறோம். கண்ணுக்காக அணியப்படும் அதனை மூக்கு கண்ணாடி என கூறுகிறோம். கண் தனக்குரியதை மூக்கினுடையதாக கொடுத்ததே, இது ஒரு தியாகிதானே, கண் ஒரு தியாகிதானே என்று நகைச்சுவையுடன் குறிப்பிடுகிறார். இது நான்காவது நெடுவினா. ஐந்து, ஐந்தாவது வினா, கண் ஓர் ஒப்பற்ற உவமை, கருத்தை தொகுத்து எழுதுக.
கண் உறுப்புகள் அனைத்திலும் சிறந்தது. நம் இன்ப துன்பங்களில் பங்கு பெறுகிறது. உள்ளத்தில் உள்ளவற்றை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறது. வெளி உலக செய்திகளை அறிவிக்கிறது. எனவே கண் ஓர் ஒப்பற்ற ஓமையாக திகழ்கிறது. இது ஐந்தாவது நெடுவினாவுக்கு பதில். நெடுவினா ஐந்து ஓமை பார்த்தோம். ஓமையில் எந்த உறுப்பு மிக அவசியம், அம்மாதிரி மற்ற பொருட்களை சிறப்பித்து கூறுவதற்கு ஓமையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்து வினாக்களுக்கு விடை அமைத்து கொடுத்தோம். படிங்க, அடுத்த பாட வேலையில் சந்திக்கலாம். நன்றி.